ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டர்டே கிளாஸில் என்ன பார்த்தோம்? நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி சயின்ஸில் நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் பேஜ் நம்பர் 105 எடுத்துக்கோங்க. அதில் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அப்படின்னா கழிவு நீக்க மண்டலம்னு அர்த்தம். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் ரிமூவ்ஸ் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பாடி. இந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் கழிவு நீக்க மண்டலம் வந்து உடலில் உள்ள வேஸ்ட் பொருட்களெல்லாம் வெளியேற்றுறதுக்கு உதவுது. அடுத்து இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் வாட்டர் அண்டு எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். அதாவது வாட்டரையும் எலக்ட்ரோலைட்ஸ்களையும் இது வந்து பேலன்ஸை வந்து ஒழுங்குபடுத்துது. நெக்ஸ்ட் வந்து கிட்னிஸ் லங்ஸ் லிவர் அண்டு ஸ்கின் டுகெதர் ஃபங்க்ஷன் அஸ் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ். இந்த கிட்னிஸ் லங்ஸ் லிவர் அண்ட் ஸ்கின்ஸ் இது எல்லாம் கழிவு நீக்க உறுப்புகளாக செயல்படுகிறது. எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். கிட்னிஸ், கிட்னிஸ் அப்படின்னா சிறுநீரகங்கள். ஃபில்டர்ஸ் அப்படின்னா சிறுநீர் குழாய். நெக்ஸ்ட் வந்து யூரினரி பிளேடர், யூரினரி பிளேடர் அப்படின்னா சிறுநீர் பை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூணும் உள்ளடக்கியிருக்கு. இப்போ வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கிட்னிஸ், சிறுநீரகங்கள்னு சொன்னோன்னா, த கிட்னிஸ் ஃபில்டர் த பிளட் டு ரிமூவ் வேஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ் யூரின். அதாவது அப்படின்னா இந்த கிட்னி என்ன பண்ணுதுன்னா, பிளட்டில் உள்ள தேவையில்லாததெல்லாம் தேவையில்லாத நீரெல்லாம் யூரினாக ப்ரொடியூஸ் பண்ணுது. த கிட்னிஸ் ஆர் எ பேர் ஆஃப் டார்க் ரெட் பீன் ஷேப்ட் ஆர்கன்ஸ் பிளேஸ்ட் பிஹைண்ட் த அப்டமைன் ஆன் எய்தர் சைட்ஸ் ஆஃப் த வெர்டிப்ரல் காலம். கிட்னி வந்து பேராக டார்க் ரெட் கலரில் இருக்கும், பீன்ஸ் ஷேப்பில் இருக்கும், பீன்ஸுக்குலாம் அந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே அப்படி இருக்குன்னா, முதுகெலும்பு இருக்குல்ல, முதுகுக்கு ரெண்டு சைட்லேயும் இந்த கிட்னி சமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆவரேஜ் அடல்ட்ஸ் கிட்னி மெஷர்ஸ் அபவுட் 12 சென்டிமீட்டர் இன் லென்த், 6 சென்டிமீட்டர் இன் வித் அண்டு 3 சென்டிமீட்டர்ஸ் இன் திக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடல்ட் ஏஜ் இருக்காங்கல்ல, அவங்களோட வந்து கிட்னி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 சென்டிமீட்டர் லென்த்து, நீளம் வந்து 12 இருக்கும், அகலம் வந்து 6 இருக்கும், திக்னஸ் அப்படின்னா தடிமன், இதோட தடிமன் வந்து 3 சென்டிமீட்டர்ஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ரைட் கிட்னி இஸ் ஸ்லைட்லி லோயர் தென் த லெஃப்ட் கிட்னி அப்படின்னா, இப்போ வந்து லெஃப்ட் கிட்னி வந்து கொஞ்சம் ஏற்ற, இந்த பிக்சரை பாருங்களேன், அது வந்து லெஃப்ட் சைடில் உள்ள கிட்னி வந்து கொஞ்சம் மேலே ஏற்றையும், ரைட் சைடில் உள்ள கிட்னி கொஞ்சம் கீழே இறக்கமாகவும் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஈச் கிட்னி இஸ் கவர்டு பை அ ஃபெப்ரஸ் மெம்பரைன், ஃபெப்ரஸ் மெம்பரைன் கால்டு கேப்ஷூல் அப்படின்னா, ஒவ்வொரு கிட்னியும் கேப்ஷூல் அப்படிங்கிற சவாலானது அப்படின்னு சொல்கிறாங்க. த கிட்னிஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டரி யூனிட்ஸ் கால்டு நெஃப்ரான்ஸ் விச் ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் த கிட்னிஸ். கிட்னி வந்து நெஃப்ரான்ஸ் அப்படிங்கிற பல மில்லியன் சிறுநீரக அலகுகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இமேஜை பாருங்களேன், ரைட் கிட்னி இந்த சைடு, லெஃப்ட் கிட்னி அப்படின்னு சொல்கிறாங்களா, ரைட் கிட்னி கொஞ்சம் கீழே இறக்கமாகவும் லெஃப்ட் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றலாம் இருக்கா. யூரிட்டர் அப்படின்னா அந்த டியூப் மாதிரி போகுதுல ரெண்டு சைடும், அதுதான் யூரிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூரினரி பிளேடர், அந்த பை மாதிரி ஷேப்பில் இருக்குல்ல, அதுதான் யூரினரி பிளேடர். நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக அந்த கீழே இருக்குல்ல, அது யூரித்ரா, யூரித்ரா அப்படின்னா சிறுநீர் குழாய், அந்த கீழே இருக்குல்ல அதுதான் சிறுநீர் குழாய்ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த இமேஜு, புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? யூரிட்டர்ஸ், யூரிட்டர்ஸ் அப்படின்னா சிறுநீர் குழாய் சொன்னோன்னா, டூ யூரிட்டர்ஸ் கனெக்ட் த கிட்னிஸ் வித் த யூரினரி பிளேடர் அப்படின்னு இப்போ என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு கிட்னியையும் இந்த யூரிட்டர் இருக்குல்ல அது வந்து யூரினரி பிளேடருக்கு கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து யூரின் ஃபார்ம்டு ஃப்ரம் ஈச் கிட்னி ரீச்சஸ் யூரினரி பிளேடர் த்ரோ யூரிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிட்னியும் சிறுநீரக உருவானதுக்கப்புறம் அந்த யூரிட்டர் மூலியமாக யூரினரி பிளேடருக்கு அனுப்புது. நெக்ஸ்ட் வந்து யூரினரி பிளேடர், யூரினரி பிளேடர் அப்படின்னா சிறுநீர் பை. இட் இஸ் சாக் லைக் இன் ஷேப் அண்ட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் யூரின். இது வந்து ஒரு பை போன்ற அமைப்பில் இருக்குது, அந்த பிக்சரை பாருங்கள், பை போன்ற அமைப்பில் இருக்கா. அது அப்புறம் வந்து இது வந்து டெம்பரரியாக தான் யூரினை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூரின் என்டரிங் த யூரினரி பிளேடர் ஃப்ரம் த யூரிட்டர்ஸ் ஸ்லோலி ஃபில் த
ஹாலோ ஸ்பேஸ் இன்சைட் த பிளேடர். அப்படின்னா இந்த யூரின் வந்து சிறுநீரகத்திலேருந்து யூரிட்டர் மூலியமாக மெதுவாக யூரினரி பிளேடரை வந்தடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூரின் இஸ் எக்ஸ்பிளீட் ஃப்ரம் த பாடி த்ரோ த யூரித்ரா. யூரித்ரா அப்படின்னா சிறுநீர் குழாயின்னு சொன்னோன்னா, இந்த யூரின் வந்து யூரித்ரா மூலியமாக வெளியே போகுது, அதாவது சிறுநீர் குழாய் வழியாக வெளில போகுது அந்த யூரின் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? டூ யூ நோ அப்படின்னு சைடில் கொடுத்துக்கோங்க. பாரு, எவ்ரி மினிட் கிட்னிஸ் ரிசீவ் அப்ராக்சிமேட்லி 1.250 liters ஆஃப் பிளட். அதாவது இந்த கிட்னிஸ் வந்து 1 minute 1.250 liters ஆஃப் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நரம்பு மண்டலம். நர்வஸ் சிஸ்டம் இஸ் அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் நர்வஸ் அண்ட் தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால்டு நியூரான்ஸ். த ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டு த ஃபாலோயிங். ஃபஸ்ட் ஒன் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் CNS. நெக்ஸ்ட் ஒன் வந்து பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் PNS அப்படின்னு ரெண்டு இருக்கா. இப்போ வந்து நர்வஸ் சிஸ்டம் என்னென்னு பார்க்கலாமா? இந்த நரம்பு மண்டலம் வந்து நரம்பு மற்றும் சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்களாலான நியூரான்ஸ், இது நியூரான்ஸ் அமைந்த அமைப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டூ த ஃபாலோயிங். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா மைய நரம்பு மண்டலம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா பிரிவு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சென்ட்ரல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரைன் த ஸ்பைனல் கார்ட் அண்ட் த நர்வ்ஸ். இது பிரைன்னா வந்து மூளைன்னு சொன்னோமா, மூளை. ஸ்பைனல் கார்ட் அப்படின்னா தண்டுவடம். அப்புறம் நர்வ்ஸ் அப்படின்னா நரம்புகள். இது மூணுத்தையும் உள்ளடக்கியது இந்த மைய நரம்பு மண்டலம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இது உள்ளே உள்ளதை விரிவாக பார்ப்போம். பிரைன், வி யூஸ் அவர் பிரைன் டு திங்க் ரீட் அண்ட் ரைட். இந்த பிரைன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? திங்க் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ண அண்ட் ரைட் பண்ண, இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. த பிரைன் இஸ் கவர்டு பை 3 membranes கால்டு மெனின்ஜஸ். அப்படின்னா இதில் வந்து 3 உறைகளால் சூழப்பட்டிருக்கு. 3 உறைகளுக்கு சேர்ந்த பேர் தான் மெனின்ஜஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பேர் இருக்குது. தே ஆர் டியூராமேட்டர், செகண்ட் ஒன்று வந்து ஹைட் மேட்டர், தேர்ட் ஒன் வந்து பயாமேட்டர். இது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி பேர், மூணும் சேர்ந்தது தான் மெனின்ஜஸ். த மெனின்ஜஸ் ப்ரொடெக்ட் த சிஎன்எஸ் ஃப்ரம் மெக்கானிக்கல் ஷாக். அதாவது இது வந்து இந்த மூளை வந்து ஒரு மண்டையோட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இட் இஸ் மேட் அப் ஆஃப் 8 immovable போன்ஸ். அதாவது இது வந்து 8 மூவ் ஆகாத போன்ஸால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. த பிரைன் இஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் கால்டு நியூரான்ஸ். பிரைன் வந்து மில்லியன் கணக்கான சிறப்பு வாய்ந்த செல்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பிரைன் இஸ் டிவைடட் இன்டூ 3 major parts. ஃபஸ்ட் ஒன் வந்து 4 brain, செகண்ட் வந்து மிட் பிரைன், தேர்ட் வந்து ஹின் பிரைன். 4 brain அப்படின்னா முன்முலை, அதாவது பெருமுலைன்னு சொல்லலாம். அடுத்து மிட் பிரைன் அப்படின்னா நடுமுலை, அது வந்து சிறுமுலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹின் பிரைன் அப்படின்னா பின்முலை, அதை முகுளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். 4 brain பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். 4 brainனா பெருமுலை. த 4 brain கன்சிஸ்ட் ஆஃப் செரிப்ரம் தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ். இந்த முன்மூளை வந்து பெருமூளை, தலாமஸ் ஹைப்போதலாமஸ் இதால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரைன். இது வந்து இதில் இந்த பிரெயின்லேயே தான் லார்ஜஸ்ட் பார்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த சென்டர் ஆஃப் த ஹியூமன் மெமரி, மனித நினைவாற்றலோட மையப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ் இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். அதாவது இது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னா இன்டெலிஜென்ஸ்க்கு, இமேஜின் பண்ணுறதுக்கு அண்ட் ரீசனிங்க்கு. நெக்ஸ்ட்டு மிட் பிரைன், அதை பற்றி பார்ப்போம். மிட் பிரைன் அப்படின்னா நடுமூளை. இட் லைஸ் பிகைண்ட் த செரிப்ரம், இது பெருமுளைக்கு பின்னாடி இருக்குது. இட் குவார்டினேட்ஸ்
மொமெண்ட்ஸ் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த பாடி. இது மசிலில் அதாவது உடம்பில் உள்ள தசைகளை ஒருங்கிணைக்க உதவுது. இட் ரெகுலேட்ஸ் விஷன், ஹியரிங், ஸ்லீப் அண்ட் பாடி டெம்பரேச்சர். இது எல்லாத்தையும் விஷனிங் அதாவது பார்க்குறது கேட்குறது ஸ்லீப் இது பாடி டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் சமநிலையில் வைக்க அது உதவுது. வந்து ஹின் பிரைன் கம்ப்ரைசஸ் ஆஃப் பான்ஸ் அண்டு மெடலோ அப்ளங்காடா அப்படின்னா பின்மூளை. அந்த பின்மூளை வந்து பான்ஸ் மற்றும் முகுலத்தால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு த பிரைன் ஸ்டெம். பிரைன் ஸ்டெம் அப்படின்னா மூளைத்தண்டு. இது வந்து மூளைத்தண்டு அப்படின்னு அழைக்கிறாங்க. இட் இஸ் கால்டு நாட் பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் ப்ரீத்திங், ஹார்ட் பீட் அண்ட் அதர் இன்வாலண்ட்ரி மசில்ஸ் எல்லாத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதை விட்டல் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டல் நாட் அப்படின்னா முக்கிய முடிச்சு. நெக்ஸ்ட் வந்து இட் கனெக்ட்ஸ் த பிரைன் டு த ஸ்பைனல் கார்டு. இது வந்து பிரெயினை தண்டுவடத்தோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ டேக் நெக்ஸ்ட் பேஜ் அங்கே வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி காட்டியிருக்காங்க. அது வந்து பாருங்கள் சரியா. நம்ம சொன்ன வேர்டெல்லாம் சொன்னதெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணியிருக்கு. அதை வீட்டில் அதை வரைஞ்சி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்பைனல் கார்ட். ஸ்பைனல் கார்டு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், தண்டுவடம். த ஸ்பைனல் கார்ட் ஈஸ் அலாங் எ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த பிரைன். இட் லைஸ் வித்தின் த பேக் போன் ஆஃப் அவர் பாடி. ஸ்பைனல் கார்டு வந்து மூளையை சேர்த்து குழாய் போன்ற அமைப்பு இருக்குல்ல, அதுதான் ஸ்பைனல் கார்டு. அடுத்து இட் லைஸ் வித்தின் த பேக் போன் ஆஃப் அவர் பாடின்னு சொல்லிக்காங்களா. இந்த வந்து ஸ்பைனல் கார்டு வந்து பேக் போன் முதுகெலும்பு இருக்குல்ல அதோட கனெக்ட் ஆகுது. அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து ரெண்டு நர்வ் சிஸ்டம் பார்த்தோமா, அதில் ஒன்று பார்த்துட்டோம். செகண்ட் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் ஒன்று வந்து பெரைஃபுல் நர்வஸ் சிஸ்டம். பெரைஃபுல் நர்வ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நர்வ்ஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த ஸ்பைனல் கார்ட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு. சுய நரம்ப மண்டலம் வந்து தண்டுவடத்திலேருந்து வெளியேறி உடல் உள்ள எல்லா இடத்துக்கும் போகிற நரம்புகளையும் உள்ளடக்கியது தான் பிரிவு நரம்பு மண்டலம். அடுத்து வந்து இது வந்து டூ பார்ட்ஸாக இருக்குது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் டூ பார்ட்ஸ். ஒன்று வந்து சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், செகண்ட் வந்து ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா உடல் நரம்பு மண்டலம். ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா தானியங்கு நரம்பு மண்டலம். சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கேரிஸ் சென்சேஷன் ஃப்ரம் த ஆர்கன்ஸ் டு த பிரைன் அண்ட் டேக் மெசேஜஸ் ஃப்ரம் த பிரைன் டு த ஆர்கன்ஸ் ஃபார் மூமெண்ட்ஸ். நரம்பு மண்டலம் என்ன பண்ணுது அப்படின்னா உடலில் உள்ள உணர்வுகளை மூளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மூளை சொல்கிற செயல்பாடை அந்த உடல் உறுப்புகள் வந்து செய்கிறதுக்கு கடத்துது. அந்த செய்தியை வந்து இது கடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் த நர்வ்ஸ் ஆஃப் த இன்னர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. இந்த தானியங்கி நரம்பு மண்டலம் என்ன பண்ணுது அப்படின்னா உடலில் உள்ள உள் உறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துது, கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா, அவ்வளோதான் இந்த லெசன். அவ்வளோதான் புரிஞ்சிச்சவங்க எல்லாருக்கும். எவாலுவேஷன் பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாமா. ஃபஸ்ட் ஒன், வாட் இஸ் த லென்த் ஆஃப் த அலிமெண்டரி கேனல். ஆன்சர் வந்து 6 to 9 meters. செகண்ட் கொஷின் வந்து விச் ஆர்கன் இஸ் இன்வால்வ்டு இன் ரெஸ்பிரேஷன். ஆன்சர் வந்து லங்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாமா. தேர்ட் ஒன் வந்து ஹவு மெனி கிட்னிஸ் டூ வி ஹாவ், எத்தனை, டூ. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாமா. ஒன் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் பிரைன் இஸ் டேஸ் நியூரான். ஃபோர்த் ஒன் வந்து பிளட் இஸ் பம்ப்டு பை டேஸ், என்ன ஆன்சர். அதுக்கும் ஹார்ட், அதுக்கு வந்து ஹார்ட்டு. அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது பாருங்கள், பம்புடுங்கிறது, அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட் வந்து எ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் டுகெதர் மேக்கப் அண்ட் டேஸ் சிஸ்டம், என்ன சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம். செகண்ட் வந்து த ப்ராசஸ் பை விச் த பாடி ரிமூவ்ஸ் வேஸ்ட் இஸ் கால்டு டேஸ்.
நியூட்ரிஷன். தேர்ட் ஒன் வந்து தி நம்பர் ஆஃப் சாம்பர்ஸ் இன் ஹியூமன் ஹார்ட் ஆர் டேஸ். ஃபோர் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் டேஸ் ஃப்ரான். சிக்ஸ்த் ஒன் வந்து த ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன் டு டேஸ் பார்ட்ஸ் டூ பார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இந்த கைடில், செகண்ட்லேருந்து உள்ளது தான் நமக்கு புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ள தான் எதுக்கும் படிச்சுக்கோங்க. இன் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் லென்த் ஆஃப் ட்ரக்கியா இன் எயிட் டு ட்ரக்கியா ஈஸ் 8-10 cm. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கொடுத்து ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லுங்கள். ஃபால்ஸ். இதுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். செகண்டில் உள்ளது தான் புக்கில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் த ஹார்ட் பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ். இட் இஸ் ட்ரூ. தேர்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட் இஸ் டு டிரான்ஸ்போர்ட் பிளட் வித் நியூட்ரியன்ஸ் ஆக்சிஜன் வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ். இட் இஸ் ட்ரூ. தேர்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து த பிரைன் இஸ் ப்ரொடெக்டட் பை த ரிப்கேஜ். இட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் கிட்னி இஸ் நியூரான். இட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் த ஆட் ஒன். ஃபஸ்ட் க்வெஸ்சன்ஸ் ஆப்ஷன் ஏ வந்து மவுத், ஆப்ஷன் பி பசல் கேவிட்டி, ஆப்ஷன் சி வந்து பேரக்ஸ், ஆப்ஷன் டி லங்ஸ். ஓகேவா. இதில் ஆட் ஒன் எதுன்னு பாருங்கள். ஆட் ஒன் வந்து இஸ் லங்ஸ். செகண்ட் ஒன் படிக்கலாமா? நாஸ்ட்ரல்ஸ், நோசல் கேவிட்டி, பேரக்ஸ், ஸ்டொமக். விச் இஸ் த ஆட் ஒன்? ஸ்டொமக். நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன்ஸ் மவுத், எசோஃபகஸ், ஸ்டொமக், கிட்னி. விச் இஸ் த ஆட் ஒன்? கிட்னி. நெக்ஸ்ட் மூவ் டு ஃபோர்த் க்வெஸ்சன் டேஸ்ட், ஹியர், திங்க், ஸ்மெல். விச் இஸ் த ஆட் ஒன்? திங்க். ஃபிஃப்த் க்வெஸ்சன் ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? ஆப்ஷன் ஏ செரிப்ரம், ஆப்ஷன் பி வந்து செரிபிலியம், ஆப்ஷன் சி வந்து மிதலோ அப்லங்காட்டா, லாஸ்ட் ஒன் வந்து நெஃப்ரான். விச் இஸ் த ஆட் ஒன்? நெஃப்ரான். ஓகே. நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு மூவ் மேட்ச் த ஃபாலோயிங். எல்லோரும் மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துட்டு மேட்ச் பண்ணுங்கள். டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்னது? இந்த சைடில் எது கொடுத்துருக்கு? ஆப்ஷன் ஆப்ஷன் சி பாருங்கள், அலிமெண்டரி கேனல். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா சைடில் எது மேட்ச் ஆகுது? லங்ஸு. நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு எது மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் டி இருக்குங்க, ஹார்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்க்கு எது மேட்ச் ஆகுது? கிட்னி. நெக்ஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் லாஸ்ட் ஒன்னுக்கு எது? ஆப்ஷன் பி பிரைன். ஓகேவா. அவ்வளோதான் மேட்ச் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங். க்வெஸ்சன் ஆன்சரை வந்து புக்கில் பார்த்து குறிச்சிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்கேன், புரியலன்னா அது உள்ள வீடியோக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு க்வெஸ்சனாக வச்சு பாருங்கள். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.